ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 9ஆம் வகுப்பு பயிற்சி 2.5 9வது கணக்கு பார்க்க போகிறோம். கணக்கு ரூட் வச்சு வந்திருக்கு. ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் சொல்லியிருந்தேன். ரூட்டுக்கு மதிப்பு என்ன போடுவோம் அப்படின்னா 1/2 போடுவோம். இப்போ இந்த ரூட்டில் இந்த இடத்துல 3 இருக்குன்னு வச்சுக்கோங்க. எதுவுமே இல்லாட்டால் மதிப்பு இங்கே என்னது அப்படின்னா 1/2 அர்த்தம். இங்கே என்ன இருக்குது அப்படின்னா 3 இருக்குது. அப்போ இதுக்கு மதிப்பு என்னது அப்படின்னா 1/3. சரியா, இந்த கேப்புக்குள்ளே இருக்கா, அதனால் என்ன போடுறோம் அப்படின்னா 1/3 போடுறோம். இதை வச்சுக்கோங்க. இப்போ கணக்குள்ளே போவோம். கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 5. நான் என்ன சொல்லியிருக்கேன், ரூட்டுக்கு வேலை என்ன எழுதியிருக்கேன், 1/2. அப்போ நான் இந்த 5 எப்படி எழுதலாம், 5^1/2. ரூட்டுக்கு பதிலாக என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா 1/2 போட்டிருக்கேன். அவ்வளோதான், சிம்பிள் தான். அடுத்த சமயம் என்ன பாருங்கள், 7. ரூட்டுக்கு பதிலாக என்ன போட போகிறேன், பவரில் 1/2 போட போகிறேன். அவ்வளோதான். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, ரூட்டுக்கு வெளியே என்ன கொடுத்துருக்காங்க, 3 கொடுத்துருக்காங்க. சரியா, ஃபஸ்ட்டு இந்த 49 எல் டிவிஷனில் போடுங்க. போட்டால் என்ன வரும், 7 × 49. அப்போ 49 நம்ம எப்படி எழுதலாம், 7² எழுதலாமா? அப்போ இந்த 49 பதிலாக நான் என்ன போட போகிறேன் அப்படின்னா, வரிசையில் 3 இருக்குது, 49 பதிலாக என்ன போட போகிறேன், 7² ⁄5 அப்படின்னு எழுதலாமாப்பா. சரி, அடுத்ததா இங்கே பாருங்கள், அடுத்து என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, இந்த 7 இருக்கா, 7² இந்த ரூட்டுக்குள்ள பதிலாக என்ன போட போகிறேன் அப்படின்னா 1/3. ஏன்னா வெளியே என்ன இருக்குது, 3 இருக்கிறதுனால என்ன போடுறேன் அப்படின்னா 1/3. எதுக்கு பதிலாக, ரூட்டுக்கு பதிலாக நான் 1/3 போட்டிருக்கேன். வெளியே மிக்க இருக்குது, 5 இருக்கா, அப்போ என்ன போட்டுக்கோங்க, 5 போட்டுக்கோங்க. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, பெருக்க போகிறோம். அடுக்குக்கு மேலே அடுக்கு இருந்தால் பெருக்கலாமா, 2/3 ⁄5. இங்கேயும் அடுக்குக்கு மேலே அடுக்கு இருக்கா, இதையும் நம்ம பெருக்கிக்கலாமா? பெருக்குன்னா என்ன வரும், 10/3. 7 × 10/3 தான் நமக்கு தேவையான ஆன்சர். அடுத்த சம் பாருங்கள், அடுத்த சமில் என்ன கொடுத்துருக்காங்க, 1/100⁷ கொடுத்துருக்காங்க. சரியா, ரூட்டுக்கு வெளியே இந்த வரிசையில் என்ன இருக்கோ அதை அப்படியே போட போகிறோம். அப்போ 1/100 எப்படி எழுதலாம், 100⁰. ஏன், இங்கே 3 இருக்கிறனால என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா 1/3 போட்டிருக்கேன். சரியா, அப்போ என்ன போடுறோம், 7 எழுதுவோமா? அடுத்ததான் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, நமக்கு ஃபார்முலா தெரியும் என்ன அப்படின்னா, 1/a⁴n. இதை எப்படி எழுதுக்கலாம் அப்படின்னா, a⁻ⁿ எழுதிக்கலாம். சரியா, நான் தான் என்னது 1/a⁴n அந்த மெத்தடில் 100 1/3 இருக்குது. இதை நான் எப்படி எழுதுவேன் அப்படின்னா, 100 என்ன இருக்குது, பவரில் என்ன இருக்கோ அதை மைனஸ் எழுதணும். -1/3 ப்ராக்கெட்டில் என்ன இருக்குது, 7. இந்த 100 நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, 10 × 10 எழுதலாமா? அப்போ 100 இருந்துச்சுன்னா அதை 10² எழுதிக்கலாம். சரியா, அப்போ இந்த நான் 100 பதிலாக என்ன போட போகிறேன் அப்படின்னா, 10² ஏற்கனவே பவரில் என்ன இருக்குது, -1/3⁷. சரியா, ரைட்டாப்பா? அடுக்குக்கு மேலே அடுக்கு இருந்தால் அடுக்கை நம்ம பெருக்கிக்கலாம். அப்போ நான் இந்த 2 பெருக்க போகிறேன். எதையும், 2 × -1/3. அப்போ 2 தானே, அப்போ என்ன வரும், 10 − 2/3⁷. இப்போ எந்த 2 பெருக்க போகிறேன், -2/3 × 7. இப்போ பெருக்கணுமா, 7 × 2 = 14. அப்போ 10⁻⁴ − 14/3. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.